ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் என்றனை சந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்துல வெள்ளாளகுண்டா ஒரு சின்ன கிராமம். அங்கத்தான் நான் இருக்கிறேன். என்ன நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துதான் என்ன பார்க்க முடியும். இந்த வீடியோ முதல் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நான் சொல்ற பரிகாரம் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நீங்க எந்த பரிகாரம் செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு மூணு முறை செய்யுங்க, கண்டிப்பா பரிகாரம் பழிச்சிடும். ஏன்னா பரிகாரம் பழிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. நான் சொல்ற பரிகாரம் நிறைய பேர் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கூடிய சீக்கிரத்துல ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவனாலயம் உருவாக போகுது. அந்த ஆலயத்துக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன தட்சணை அந்த கீழே இருக்கிற அக்கௌண்ட்ல அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது நீங்க உங்களால முடிஞ்ச தட்சணையை போட்டு விடுங்க. நீங்க அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயத்துக்கு ஒரு முறை உதவி செஞ்சீங்களா அது உங்களுக்கு நூறு மடங்கா உங்களுக்கு திருப்பி ராஜலிங்கேஸ்வரர் உங்களுக்கு செஞ்சிருவாரு. ஏன்னா அவரு ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்தவர். ஏற்கனவே ராஜலிங்கேஸ்வரர் ஒரு இடத்துல இருந்து நிறைய மகிமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை விரிவாக்கம் பண்றதுக்காக தான் இடம் பார்த்துட்டு இருக்கிறார். இடம் கூடிய சீரில் கிடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு, இடம் கிடைச்சிரும். நீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது தட்சணை அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவாலயத்துக்கு அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும், போற அன்னைக்கு ஒண்ணுமே தூக்கிட்டு போக போறது இல்லை. நீங்க இருக்கும்போது பாத்தீங்களா நிறைய பேரு எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் குறையணும், வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் எல்லா பரிகாரங்களும் ஒளிமறைவு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை சம்பந்தப்பட்ட பரிகாரம் தான். நிறைய பேர் பாத்தீங்களா என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுடைய சொத்து பிரச்சனை பார்த்தீங்களா சாமி நடந்துகிட்டே இருக்குது, எப்பயுமே ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்குது, அந்த சொத்து பிரச்சனை இருந்து எங்களுக்கு முடிவுக்கு வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரமா சொல்ல போறேன். நிறைய பேர் சொத்து பிரச்சனைக்காக பார்த்தீங்களா கோர்ட்ல கேஸ் இருந்துகிட்டே இருக்கும், அங்கம் பங்காளிக்குள்ள சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பாத்தீங்களா அதுல சண்டை சண்டை சண்டையிலே போயிட்டு இருக்கோம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை குறையவே மாட்டேன்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்களா என்கிட்ட போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து பிரச்சனையும் எங்களுக்கு முடிவுக்கு வரமாட்டேன்றது சாமி, இதை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமின்னு என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா நீங்க பூர்வீக சொத்து இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக இடத்துல போய் கொஞ்சமா மண் அள்ளிட்டு வந்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அள்ளிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா அதுல ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூணு எலுமிச்சம்பழத்திலயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு நாள்ல முடியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு மார்க்கர்லாம் அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதுருங்க. அந்த இடத்துல யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த எலுமிச்சம்பழத்துல எழுதுருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணை கொண்டு வந்து ஒரு தட்டுல பரப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அது மேல மூணு எலுமிச்சம்பழத்தையும் வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு கற்பூரத்தை ஏத்தி நல்ல முறையில எரி விடுங்க. எரி விடும் போது மனசால வேண்டிக்குங்க, இந்த பிரச்சனை எங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா நீங்க இந்த நாக்கு அளவு குத்துவாங்க வேல், அந்த வேல் நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா பூமிக்காரகன் அப்படின்னு சொல்றவன் செவ்வாய், அந்த செவ்வாயுடைய கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு உகந்தது எதுன்னு பாத்தீங்களா வேல். அந்த நாக்குல அளவு குத்துவாங்க, அந்த சின்ன ஒரு வேல் ஒண்ணு வாங்கிக்கிங்க. அது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்களா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அப்படி இல்ல அப்படின்னா அந்த தாயத்து இதெல்லாம் விற்பாங்க அங்க கிடைக்கும். அந்த வேலை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுல மூணு இடத்துல பொட்டு வச்சுட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை எடுத்து பின் சைடு அந்த மூணு எலுமிச்சை மரத்தையும் குத்துற மாதிரி இருக்கும். குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை அந்த மண்ணு எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில கட்டிடுங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்க கும்பிட்டுக்கிட்டு வாங்க.
மூணு நாள் நீங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் திருச்செந்தூர் கடல்ல விட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா முருகன் கோயில் இருக்கிற இடத்துல கிணறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் போட்டுட்டு வந்துருங்க. அந்த முருகன் கோயில் கிணறுல தான் போடணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருகன் கோயில் கிணறு இல்லை அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ள எங்கேயாவது வத்தாத கிணறுக்குதான் பாருங்க, பார்த்துட்டு அந்த கிணத்துல நீங்க கொண்டு போய் போட்டுட்டு வந்துருங்க. அந்த கிணத்துல நீங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. போடுறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் முருக கோயிலில் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இதனுடைய பிரச்சனை எல்லாமே எனக்கு முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முருக பெருமானை வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்துருங்க. உங்களுடைய பிரச்சனை கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு வந்துடும். நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கேசு பிரச்சனை முடிவுக்கும் வந்துடும். உங்களுடைய அந்த சொத்து பிரச்சனையும் ஒரு முடிவுக்கும் வந்துடும். ஏன்னா முருக பெருமானுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கும். அதோடைய வேர், அதோடைய எலுமிச்சம்பழம், அதோடைய இடத்துடைய மண் எல்லாமே பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த இடத்துக்கு போய் என்னால மண்ணி எடுக்கவே முடியாது சாமி, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோயில்ல போய் உங்களுடைய இடமா நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த கோயில்ல நீங்க கொஞ்சமா மண் அள்ளிட்டு வந்து கூட நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்களா கண்டிப்பா சொல்றேன், அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும், எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். மாசத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, அப்படின்னா ஒரே ஒரு முறை செஞ்சுட்டு கூட இதை நீங்க விட்டுருங்க, அடிக்கடி செய்ய தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா போதாது, நீங்க உங்களால முடிஞ்சது ஏதாவது அந்த ராஜ லிங்கேஸ்வர சிவாலயத்துக்கு ஒரு சின்ன தட்சணைய போடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் உதவிகள் செஞ்சா மட்டும்தான் அந்த ராஜ லிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவாலயத்தை உருவாக்க முடியும். இடம் வாங்குறதுக்காகத்தான் நானும் நிறைய போராடிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் உதவிகள் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க, யாரும் அதிகமா செய்யல. ஒரு சின்னதா ஒரு 10-20 பேர் உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 10-20 பேர் உதவிகள் செஞ்சவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசலாம், எந்த விஷயமா இருந்தாலும் போன் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.